வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ பார்க்க இருக்கிறது ஆரோக்கியமான மற்றும் ஆரோக்கியமற்ற கோழிகளை எப்படி அடையாளம் காண்பது. அதாவது நம்ம வைத்திருக்க பண்ணையில நாம ராவ பெறணும்னா மத நாம இந்த ஆரோக்கியமான மற்றும் ஆரோக்கியமற்ற கோழிகளை எப்படி கண்டறியணும் அப்படிங்கிறத மத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். கோழி வளர்ப்பு சிறிய முதலீட்டில் ஒரு சிறந்த வருமானம் பெறும் தொழில். விவசாய சகோதரர்கள் வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி இந்த தொழிலை எளிதாக செய்யலாம். மற்ற தொழில்களைப் போலவே கோழி வளர்ப்பிலும் பல அபாயங்கள் உள்ளது. கோழி வளர்ப்பவர்களுக்கு கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவற்றின் அறிகுறிகள் மற்றும் அதற்கான சிகிச்சைகளை பற்றி தெரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அதே போல கோழி வளர்ப்பில் எதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவதும் முக்கியம். கோழி வளர்ப்பு வணிகம் தொடர்பான சில அம்சங்களை நாம இப்போ பார்க்கலாம். கோழி வளர்ப்பு தொடர்பான முக்கியமான விஷயங்களை கோழி வளர்ப்பாளர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். கோழிகள் மற்றும் பறவைகளை அடைத்து வைத்திருக்க வேண்டும். கோழிகளை பராமரிக்கும் நபர் மட்டுமே பறவைகள் அருகில் செல்ல வேண்டும். தேவையற்ற நபர்கள் அடைப்புக்குள்ளும் கோழிகள் மற்றும் மற்ற விலங்குகள் மற்றும் பறவைகளுடன் தொடர்பு கொள்ளாமல் தடுக்க வேண்டும். பறவைகளுடன் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் தூய்மையாக இருக்க வேண்டும். கோழிகள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை வைத்திருக்கும் இடத்தின் தூய்மை குறித்து முழு கவனமாக இருக்க வேண்டும். இதனால பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் பரவுவதை தவிர்க்க முடியும். பறவைகளின் உணவு மற்றும் நீர் தினமும் கட்டாயம் மாற்ற வேண்டும். கோழி கொட்டகையை தொடர்ந்து தினசரி அடிப்படையில் சுத்தம் செய்ய வேண்டும். புதிய பறவைகள் ஆரோக்கியமான பறவைகளிடமிருந்து குறைந்தது 30 நாட்களுக்கு தொலைவில் இருக்க வேண்டும். எந்த நோயும் பரவாமல் தடுக்க கோழிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு முன்னும் பின்னும் உங்கள் கைகளை அவசியம் கழுவ வேண்டும். அதே போல சுத்தமான ஆடை மற்றும் காலணிகளை பயன்படுத்த வேண்டும். பறவைகளுடன் தொடர்பு கொள்ளும் உபகரணங்கள், கருவிகள் போன்றவையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. கோழிகளின் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பார்வையிட வேண்டும். மேலும் கண்கள், கழுத்து மற்றும் தலை, முகடு, இறகுகள் அல்லது கால்களில் நிறம் மாற்றம் மற்றும் பறவைகள் குறைவாக முட்டையிடுதல், இவை அனைத்தும் நோய் தொற்றின் அறிகுறிகளாக இருப்பதனால் பறவைகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கோழிகளை எப்படி அடையாளம் காண்பது. சாதாரண எடை, சுறுசுறுப்பு மற்றும் கையை பிடித்து கொண்டு போராடுவது, தூங்கும் போது கால்களில் சுழற்சி சக்தி உணர்வு, தெளிவான மற்றும் சுத்தமான நாசி, சளி இல்லாமல் இருப்பது, முழு முகம், கண்களின் வெளிச்சம் மற்றும் கண்களின் உடனடி மேலாண்மை ஆகியவை ஆரோக்கியமான கோழிகளின் அறிகுறிகள். இதனுடன் ஒரு நல்ல கோழியின் முகடு மற்றும் கன்னங்கள் தெளிவான, பளபளப்பான மற்றும் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருக்கும். இறகுகள் நேர்த்தியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருக்கும் மற்றும் தோல் பளபளப்பாகவும் நிறமியாகவும் இருக்கும். ஆரோக்கியமான கோழிகள் தொடர்ந்து மற்றும் சம இடைவெளியில் உணவு மற்றும் தண்ணீரை சாப்பிட்டு குடிக்கும். எடை இழப்பு மற்றும் கோழிகள் சோம்பல் மற்றும் மனசோர்வடையாதது உடல்நலக் குறைவில் அறிகுறிகள். வளர்க்கும் போது கோழிகள் சுவாசிக்கும் போது பிரச்சனை ஏற்படுவது, அதிக உடல் வெப்பம் இருப்பது அவர்களின் நோயின் அறிகுறியாக இருக்கலாம். நாசியில் உள்ள சளி, கண்கள் மங்கலாக மற்றும் வீக்கம், வயிறு வீக்கம் அல்லது நீர் வடிதல் நோய்க்கான அறிகுறியாகும். ஆரோக்கியமற்ற கோழிகள் மஞ்சள் அல்லது நீல நிற புள்ளிகளை கொண்டுள்ளன. அவை சிதைந்து அல்லது நிறமற்றம் அடைந்தது, கில்களில் வீக்கமும் இருக்கும். கோழிகள் இறகுகள் வளைந்து செற்று நிறத்தில் மற்றும் தோளில் வீக்கம் அல்லது கால்களில் வீக்கம் மற்றும் கோழி சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தாலும் கோழி உடம்பு சரியில்லை என்பதை கோழி உரிமையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கோழிகளுக்கு அதிக தாகம் ஏற்பட்டா அல்லது அவர்கள் ஒழுங்கற்ற உணவை எடுக்க ஆரம்பித்தாலோ அல்லது உணவு உட்கொள்வதை குறைத்தாலோ அல்லது நிறுத்தினாலோ அது நோயின் அறிகுறிதான். கோழிகளின் பீட்டின் நிறம் பச்சை அல்லது மஞ்சள் நிற வெள்ளை அல்லது மெல்லிய பீட் வடிவில் வயிற்றுப்போக்கு இருந்தா கோழிகளுக்கு உடல்நலக் குறைவுக்கான அறிகுறியாக இருக்கலாம். அது மேற்கண்ட விஷயங்களை மனதில் வைத்து அவ்வப்போது கோழிகளை முறையாக பராமரிக்கவும் பிறகு கோழிகளுக்கு நோய் வராது மற்றும் ஆரோக்கியமான கோழிகளை விற்பனை செய்வதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்ட முடியும். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். இலவசம் விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.